வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம சியான் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், பிருத்திவிராஜ் நடித்து, டைரக்டர் மணிரத்னம் இயக்கி 2010 ரிலீஸ் ஆன ராவணன் படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராமாயணம்ல ராவணன் புஷ்பக விமானத்துல தான் சீதையை கடத்தி இலங்கைக்கு கூட்டிட்டு போவாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லயும் ராகினியை கடத்தும் போது பாத்தீங்கன்னா வீரா ஒரு பெரிய படகுல வந்து ராகினியை கடத்திட்டு போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ராவணன் சீதையை கடத்தி கூட்டிட்டு போகும்போது ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு பறவை வந்து ராவணன் கூட சண்டை போடும். அப்போ ராவணன் வந்து அந்த பறவையோடைய ரெக்கைகளை வெட்டிடுவாரு. இந்த விஷயத்த இந்த ராவணன் படத்துல எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகினியோடைய படகுல ஒரு கழுகு வந்து உக்காரும். அந்த கழுகு ராகினியோடைய படகுலேருந்து பறந்து போகும்போது தான் வீராவுடைய படகு எதிர்க்க வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ ராகினிக்கு அடுத்து வரப்போகிற ஆபத்தை அந்த கழுகு சொல்லிட்டு போகிற மாதிரி இந்த சீனில் காமிச்சிருப்பாங்க. ராமரும் லக்ஷ்மணும் கடல் கடந்து இலங்கைக்கு போனதை இந்த படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ், ஹேமந்த் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து காட்டுக்குள்ளே தான் தேடிட்டு போவாங்க. ஆனால் ஒரு இடத்துல குறிப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல தண்ணிக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராவணன் வந்து ஒரு சிவன் பக்தர். ஸோ இந்த விஷயத்தையும் இந்த படத்தில் வீரா கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் வீராவுடைய தம்பி சக்கரை இறந்து போயிடுவார். அப்போ வீரா உக்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் ஒரு கயிறு ஒன்று கட்டியிருக்கும். அந்த கயிறில் ஒரு ருத்ராஜம் இருக்கும். இந்த படத்தில் ரெண்டு நம்பர் வந்து டைலாக்ஸில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நம்பர் வந்து 10, ராவணனை 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதமாக டைலாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 நம்பர் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சீனில் வீரா ராகினியை கொல்ல போகும்போது அவர் என்ன டைலாக் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, என் மண்டக்குள்ளே 10 குரல் கேட்குது அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு சீனில் ஃபாரஸ்ட்டில் தேவ் வந்து டென்ட்டுக்குள்ளே உக்காந்துருக்கும் போது அங்கே இருக்கிற மக்களெல்லாம் கூப்பிட்டு வீராவை பற்றி விசாரிப்பாங்க. ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஞான பிரகாசம் என்ன டைலாக் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, 10 விதமாக வந்து குழப்புங்க, என் ஒத்த தலையே சுத்துது அப்படின்னு சொல்லுவார். கிளைமேக்ஸில் ராகினி கையில் ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்கும். அவங்க வீராவை சுட்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்போது வீரா என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் சுட்டால் 10 ஆகும், நெத்தியில் சுடுங்க, ஒரே ஒரு நிமிஷம்தான் பொட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி படத்தோடைய எண்டிலுமே வீராவை சுடுறதுக்கு தேவ் வந்து அவருடைய போலீஸ் ஃபோர்ஸோடு வந்துடுவார். அப்போவும் வீரா என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை சுட்டால் 10, 10 சுடணும்னு சொல்லுவார். படத்தில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற இன்னொரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ ராமரும் சீதையும் 14 தான் வனவாசம் போவாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தில் சில டைலாக்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா 14 நம்பர் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும். வீரா ராகினியை கடத்தி 14 கொல்ல பிளான் பண்ணுவார். ஆனால் 14 14 ஆகிடும். அதே மாதிரி கரெக்டாக 14 தான் தேவ் வந்து ராகினியை கூட்டிட்டு போவார். அந்த சீன்லையும் பார்த்தீங்கன்னா ராகினி வந்து 14 நீங்கள் என்னை வந்து கூட்டிட்டு போயிருக்க வேணாமான்னு சொல்லி தேவ் கிட்ட கேட்பாங்க. இன்னொரு சீன்லையும் வீராவுடைய தம்பி சக்கர பேசுகிற டைலாக் நோட் பண்ணீங்கன்னா, அந்த பொம்பளை வந்ததுலேருந்து எதுவுமே இங்கே சரியாக நடக்கலை, 14 சொன்னீங்க, 14 ஆயிடுச்சு, எழுதி வச்சுக்கோங்க, 14 ஆனாலும் இவர் அந்த பொம்பளையை விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். ராகினி கூட வீராவும் அவருடைய ஆளுங்களும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பரில் வந்துடும். அந்த நியூஸ் பேப்பரை தேவ் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது அவருடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் ஒன்று இருக்கும். அந்த சிகரெட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லாருடைய முகத்திலையும் நெருப்பு வைப்பார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு பின்னாடியிலேருந்து தான் அவர் நெருப்பு வைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ தேவ் வந்து இவங்க கூட டைரெக்டாக மோதாமல் இன்டைரக்டாக சூழ்ச்சி பண்ணி தான் இவங்களை கொல்ல போகிறாருங்கிறத முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணுற மாதிரி தான் இந்த சீன் இருக்கும். அந்த ஃபோட்டோவில் தேவ் முதல்ல யாருக்கு நெருப்பு வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராவுடைய தம்பி சக்கர முகத்தில் தான். அதே மாதிரி சக்கரையுடைய சாவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவ்கிட்ட சமாதானம் பேச தான் சக்கரை போவார். தேவுமே வந்து நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு தான் சக்கரைக்கிட்ட சொல்லுவார். ஆனால் சொல்லிவிட்டு அவருடைய கன் எடுத்து டக்குன்னு சக்கரையை சுட்டு கொண்டுடுவார். வீராவுடைய சாவுமே சூழ்ச்சி பண்ணி கொள்கிற மாதிரி தான் இருக்கும். தேவ் வந்து டைரெக்டாக வீரா கூட சண்டை போடுவார். ஆனால் இவரால் வீராவை ஜெயிக்க முடியாது. கடைசியாக இவருடைய மனைவியை பயன்படுத்தி வீரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு தேவ் அவருடைய போலீஸ் ஃபோர்ஸோடைய வந்து தான் வீராவை சுட்டு கொள்ளுவார். ஒரு சீனில் பெரிய பெருமாள் சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலை கிட்ட ராகினி போய் வேண்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவங்களை கெட்டவங்களாகவே காட்டு, உண்மையாக காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீரா பக்கம் இருக்கிற நியாயம் ராகினிக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி அவங்களுடைய கையை அவங்க தலையில் வைப்பாங்க. ஸோ வீரா வந்து ராகினியோடைய தலைக்குள்ளே இறங்கிட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீரா சாவறதுக்கு முன்னாடி என் சந்தோஷத்தை யாராலையும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய கையை ராகினியோடைய தலையில் வைப்பார். பெருமாள் சிலையோடைய உடஞ்ச கால் பகுதியில் தான் வீரா உக்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மனு தர்மம் பிறப்பு படி காலில் பிறந்தவங்க சூத்திரன்கிறத கனெக்ட் பண்ணுற விதமாக உடஞ்ச கால் பகுதியில் வீரா உக்காந்து எந்திரிச்சு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க.
அந்த இடத்துல வீரா சொல்கிற டைலாகை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் மிருகம், காட்டான், ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வீரையாவா அந்த இடத்துல ஒடுக்கப்பட்டவன் சொல்கிறது அவரையும் அவர் மக்களையும் ஒதுக்கி வச்சிருக்கிறத குறிக்கும். ஆனால் ராவணனா அந்த இடத்துல ஒடுக்கப்பட்டவன் சொல்கிறது ராவணன் கதாபாத்திரத்தையே குறிக்கும். ராவணன் சொன்னாலே கெட்டவன், அரக்கன் அப்படிங்கிறதான் பொது பார்வையாக இருக்குது. இந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரி தான் இந்த முழு படமுமே இருக்கும். ஒரு சீனில் வீரா ஒரு பரிசலில் உக்காந்துருப்பார். கொஞ்ச நேரத்தில் வீரா வந்து மறைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பரிசலும் மறைஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏன் மறைஞ்சு போகிற மாதிரி காமிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாலிக்கா வீரா அந்த பரிசலில் தப்பிச்சு போகிறாரு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சர்ச் பண்ணுவாங்க, வீரா இருக்க மாட்டார், தப்பிச்சு போயிருப்பார். ஃப்ளாஷ்பேக்கில் வீராவுடைய தங்கச்சி வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் தான் தேவும் ஹேமந்தும் வந்துடுவாங்க. தேவ் வந்து வீராவுடைய கழுத்தில் சுடுவார். ஸோ இந்த இடத்த பற்றி போலீஸ்க்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனுடைய அப்பா தான் கொடுத்துருப்பாரு. இதை ரெண்டு இடத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த கெடாக்கரி சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் பையனுடைய அப்பா மட்டும் ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவருடைய எக்ஸ்பிரஷன்லேயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேவும் ஹேமந்தும் அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வரும்பொழுது சிங்கராசு வந்து உங்களுக்குலாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஹேமந்த் சொல்கிற டைலாகை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, உங்கள் சம்பந்தி தான் பத்திரிக்கை வச்சாரு, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருப்பார். வீராவுடைய நேர்மையாக ஒரு இடத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய கிளைமேக்ஸில் பாலத்தில் ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அப்போது தேவ் வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் தான் சண்டை போட வருவார். அந்த டைமில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, வீரா கிட்ட துப்பாக்கி ஒன்று இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த துப்பாக்கியை எடுக்காமல் அவரும் ஆயுதம் இல்லாமல் தான் தேவ் கூட சண்டை போடுவார். ராமாயணம்ல ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாலும் ராவணன் சீதையை தொடமாட்டார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வீரா வந்து ராகினியை தொடமாட்டார். இந்த படத்தில் கனெக்ட் ஆகிற ராமாயணம்ல வர கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ் வந்து ராமர், ராகினி வந்து சீதை, வீரையா வந்து ராவணன், தேவ் கூட ஹேமந்த் அப்படின்னு ஒரு போலீஸ் வருவார், அவர் வந்து லக்ஷ்மணன், வீரையாவுடைய தங்கச்சி வெண்ணிலா வந்து சூர்பனகை. கெடாக்கரி சாங்கில் வெண்ணிலாவை சூர்பனகைன்னு சொல்லி லிரிக்ஸில் ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ராமாயணமில் லக்ஷ்மண் எப்படி சூர்பனகையுடைய மூக்கு அறுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்தில் ஹேமந்த் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுடைய மூக்கை பிடிச்சிட்டு அறுத்துருவேன் அப்படின்னு டைலாக் சொல்லுவார். ராமாயணமில் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் போர் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் லக்ஷ்மணனை பேச்சு மூச்சு இல்லாமல் அன்கான்ஷியஸ் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேமந்தை நிர்வாணமாக பேச்சு மூச்சு இல்லாமல் தான் அனுப்பி வைப்பாங்க. சீதை இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சி ஹனுமான் போயிட்டு வருவாரோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஞானப்பிரகாசம் வந்து ராகினி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு வந்து தேவ்கிட்ட சொல்லுவார். வீராவுடைய அண்ணன் சிங்கராசுவை கும்பகர்ணன் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சிங்கராசு எப்போவுமே சாப்பாடு சாப்பிட்றதும் சாப்பாடு பற்றி பேசுகிறதும், குறிப்பாக சிங்கராசு தான் எப்போவுமே ராகினிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வீராவுடைய தம்பி சக்கரையை விபீஷ்ணன் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ராமாயணமில் விபீஷ்ணன் வந்து ராவணனுடைய செயல் பிடிக்காமல் ராமர் கூட போய் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை இல்லாமல் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சக்கரை தான் வீரா கிட்ட சொல்கிற மாதிரி காமிப்பாங்க. ராமாயணமில் சுகா சரணா அப்படிங்கிற ரெண்டு பேரை ராவணன் வந்து ராமரோட இடத்துக்கு ஸ்பையாக அனுப்புவார். அதே மாதிரி இந்த ராவணன் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோடைய டீமில் ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு போலீஸ் தான் வீராக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுப்பாரு. இது எல்லாமே தான் ராவணன் படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.